வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம காலிஃப்ளவர் கிரேவி தான் செய்ய போகிறோம். பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறோம். பாருங்கள், நம்ம ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மசாலா தேவையானது வறுத்து தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். பட்டை, அன்னாச்சிப்பூ, ஸ்டார் அன்னாச்சிப்பூ ஒன்று, அடுத்தது வந்து இந்த மராட்டிய மொக்கு, அதில் ரெண்டு போட்டுக்கலாம். ஏலக்காய் ஒரு மூணு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம இந்த கல்பாசி ஒரு சின்ன துண்டு போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கிராம்பு வந்து ஒரு சின்ன பீஸ், ஒரு ரெண்டு மூணு பீஸ் போட்டுக்கலாம். இது கசகசா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்து ஒரு நாலு முந்திரி போட்டுக்கலாம். இது கூட போட்டு நல்லா வறுத்துக்கலாம் எல்லாத்தையும். அது வறுத்தாச்சு, அதை எடுத்து எட்ட வச்சுட்டு திரும்ப நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன், அது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினோடனே இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம காலிஃப்ளவர் உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கலாம். போதும், நான் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இதை நம்ம தனியாக எடுத்து எட்ட வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதக்கி வச்சுருந்தோம், அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு காஷ்மீர் மிளகாய்த்தூள் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது நல்லா நம்ம கலருக்காக போட்டிருக்கேன். எண்ணெயும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த கலருக்காக கொஞ்சோண்டு சின்ன துண்டு அளவுக்கு பீட்ரூட் போட்டேன், அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ரோஸ் கலராக இருக்குது. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சின்ன போது தான் பீஸ் போட்டேன், அந்த பீட்ரூட் போட்டேன், அது வந்து தான் இப்படி சூப்பராக இருக்குது கலரு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வச நம்மளுடைய வதக்கினது தான் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்தோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை வாசனை போடுறளவுக்கு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த
கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த பொடியை போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் இது வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக மிளகு பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த எண்ணெயில் போட்டு ஒரு லைட்டாக வதக்கணும் இல்லையா அந்த காலிஃப்ளவர் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சோண்டு ஒரு தேங்காய் பால் ஒரு மூடி எடுத்து அதை அரைச்சி தேங்காய் பால் மட்டும் இதில் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக தேங்காய் பால் ஊற்றுனா குழம்பு நல்லா திக்னஸாக சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இப்போ தேங்காய் பால் ஊற்றுனது. இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு மிளகாய் அளவுக்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை இது கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். அந்த மிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொத்தமல்லி தழையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும், எண்ணெயில் நல்லா காயட்டும். நம்ம இதை அப்படியே குழம்புல எடுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி மாதிரியே நம்ம இன்னைக்கு செஞ்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.